இப்ப நாட்டுல என்ன பிரச்சனை, லட்டுல மாட்டு கொழுப்பு தடவிட்டானா என்கிட்ட கேட்டாங்க, சாப்பிட்டவன் யாரும் ஜாகலையில விடுப்பா, எனக்கு மாட்டு கொழுப்பு இருந்தாலும் சரி அதுல ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் சரி எனக்கு லட்டு இருந்தா போதும், அது எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. மாட்டு கொழுப்பு தடவிட்டா இந்தியா பூரா பிரச்சனைங்க. என் மீனவனை சுட்டு கொண்டு போறான், வலைய பறிச்சுக்கிறான், படகை பறிச்சுக்கிறான், மொட்டை அடிச்சு போறான், ஜெயில போடுறான், அது அவனுக்கு அப்புறம் நாட்டை இஷ்யூ லட்டு இஷ்யூ. டேய் உங்களெல்லாம் கொடுமை கொடுமை தான். ஆனாலும் எங்க பாட்டங்க எங்களை இந்த நிலையில விட்டு போயிடக்கூடாது. என்ன செய்யறது, வாழ்க்கையில இவ்வளவு மானம் கட்டு போயிடுச்சு. போய் பாரு, கருணாநிதி 250 கோடியில சமாதி கட்டி படுத்திருக்காரு. உன் பாட்டிக்கு சமாதி வா காட்டுறேன், இந்த இங்க கடத்தருவில்ல வரியா, கோழிக்கூடு கூட பெருசா இருக்கும்டா வா. அதுக்கப்புறம் உனக்கு கோவரில் நான் பேசுறது விட்டு போயிடுறேன், நல்லா படம் எடுத்து பழச்சிக்கிறேன். எனக்கு இந்த கருமம் 5 மணி நேரம் வேர்க்க வருவதற்கு 1 நாளைக்கு 6 மணி நேரம் பேசியிருக்கேன், 40 நாள் எல்லா மருத்துவரும் இப்படி பேசலாமான்றான். அப்படி பேசியே ஒன்றும் விடியலையே, வேர்க்க விறுவிற்க பேசி இறங்கி போகும்போது வாரத்தில் போகும்போது மாயண்டி குடும்பத்தில் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கே சீமா, நல்லா பண்ணியிருக்கிய, இப்போ எதுவும் நடிக்கலையா, படங்களும் எடுக்கலையாங்கிறேன். நமக்கு என்னது, பாம்பு கூட தாண்டா நல்லா படம் எடுக்குது அவன், அதுதான் அவனுக்கு பிரச்சனை. நான் கருணாநிதி வாரிசும் இல்லை, எம்ஜிஆருடைய வாரிசும் இல்ல, யாரும் இல்ல, சாதாரண மகன். நான் திரட்டி 36 லட்சம் வாக்கை பெற்று இந்த மண்ணிலே 3வது பெரிய அரசியல் கட்சியா நிறுவியிருக்கேன்னா இதாண்டா புரட்சி, இதான் புரட்சி. அப்ப இருப்பா முதலமைச்சர், அவர் அப்படி கங்காறு குட்டி மாதிரி தூக்கி சொம்பாரு, அப்புறம் அவர் வந்து இறக்கி அவர் குண்டி அப்படியே உட்கார்ந்து கிரீடத்தை சூட்டுவாரு. கருணாநிதி தனியா கட்சி ஆரம்பிச்சிருந்தா 4 ஓட்டு விழுந்திருக்குமாடா, இல்ல ஐயா ஸ்டாலின், அம்மையார் ஜெயலலிதா, இல்ல ஐயா எடப்பாடி, தனியா கட்சி ஆரம்பிச்சு கொள்கை பேசியிருந்தா. நாங்க வர்றா சாதி பேசல, மதம் பேசல, செத்து போன மொழி இன உணர்வு பட்டு போச்சு. அத தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி கெட்ட கேப்பைக்கு, பட்டு போன கேப்பைக்கு ஒத்த சொட்டு தண்ணி மாறி ஊத்தி ஊத்தி வளர்த்து லட்சக்கணக்கான இளைஞர் படை ஒன்னும் பண்ணிக்க முடியாது. சும்மா விசில் அடிக்கிறது கைதட்ட கூட்டம்ல அறிவார்ந்த கருத்தியல் புரட்சி செய்கிற புரட்சியாளர். என் தம்பி தங்க கிட்ட தர்க்கம் செஞ்சு இந்தியா நிலப்பரப்புல வெள்ள ஒருத்தனும் கிடையாது. நீ இந்த அற்ப அரசியல் வாழ்க ஒழிக கோஷம், இந்த ஸ்டாலின் படம், கருணாநிதி படம், உதயநிதி படத்தை நெஞ்சில வச்சுக்கிட்டு 500 ரூபா 1000 ரூபா அரைப்படி அரிசி அரைமுள கரும்பு கருப்பட்டி வெள்ளத்துக்கு சக்கரைக்கு நீ கையேந்தி நின்று இந்த மானங்கட்ட பொழப்பண்ணி நிறுத்து. நீ மானத்துக்காக உயிரை விட்டவன், நீ உலகத்திற்கு உலகத்திற்கு சோறு போட்டவன். நீ இந்த அறப்படி அரிசிக்கு அல்லாடி நிக்கிறத பார்க்கும்போது கேவலமா இருக்கு. நீ தன்மானத்திற்காக உயிரை விட்டவன், இன்னைக்கு இனமானத்தை இழந்து நிக்கிற நீ முதல்ல இதை கைவிடு. உங்கள் பிள்ளைகளின் ஆட்சி வரும், இந்த வரலாற்று நாயகர்கள் எப்படி நமக்கு வழி நடத்தினார்களோ அப்படி பெருமை மிக்க மானமிக்க வாழ்வை இந்த மண்ணிலே உங்கள் பிள்ளைகள் தருவோம். பசி என்கிற வார்த்தை இல்லாத ஒழிப்போம், ஏழ்மை வறுமை என்கிற சொல்லில்லாத அழிப்போம், இலவசம் என்கிற வார்த்தையே இல்லாமல் ஒழிப்போம். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். இதெல்லாம் நீ என்ன, நீ நம்ம பாட்டை 200 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நிலத்தில் இருந்து உலகத்தின் சுவையான ஆரஞ்சு பழத்தை விளைய வச்சு ஏற்றுமதி செஞ்சிருக்கிறார் நமது பாட்டன் மருது பாண்டியர்கள். வேல்சு துறை வரலாற்றில் குறிப்பிட, பெரிய மருது எனக்கு ஒரு ஆரஞ்சு பழம் கொடுத்தார், அது வரைக்கும் அப்படி சுவையான ஆரஞ்சு பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லைங்கிறார். இந்த மாதிரி நமது பாட்டன் படையை இங்கிருந்து கிளப்பி திருச்சியை தாண்டி அந்த நிலப்பரப்பை தாண்டி போற போது பெரும் படை அவரோடு சேருது. அவளை வேறு யாரு நினைக்கிற, விவசாய பெருங்குடி மக்கள், வேளாண்குடி மக்கள், பயிற்சி பெற்ற போர் வீரர்கள் அல்ல. அவனவன் கையில் கிடைத்த கட்டை அருவா வேல் வால் எல்லாவற்றையும் தூக்கிக் கொண்டு நமது பாட்டர்கள் மருது பாண்டியரோடு இணைந்து நின்றார்கள் என்றால் காரணம் வேளாண்மைக்கு நமது பாட்டன் கொடுத்த முதன்மைத்துவம் முக்கியத்துவம் என்பதை நீ புரிந்து கொள்ளணும். அன்னைக்கு அவர் அறைகோவல் விடுத்தாரு, இத்தனை பெரிய இனக்கூட்டத்தில் இந்த மண்ணை ஆள்வதற்கு இந்த இனத்தில் ஒருவன் கூடவாடா இல்லை, வெள்ளைக்காரன் நம்மளை ஆட்சி செய்ய. அன்னைக்கு தீரம் கேட்டான், இன்னைக்கு அவன் பேரன் சீமான் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் இந்த மண்ணை ஆள ஒருவனுக்கு கூட வாட தகுதி இல்லை. கருணாநிதி விட்டா ஸ்டாலின், விட்டா உதயநிதி, விட்டா இன்பநிதி, கேவலம் கேவலம். நீ வேற வியாழ் நாச்சியார் பேரன், மருதுபாண்டி பேரன், வாவூசி பேரன், பூலித்தவன் பேரன், பெரும்பிடுக முத்தரையர் பேரன், அழகுமுத்துக்கோன்னு பேரன்,
அங்கே போய் அல்லா கருணாநிதி வீட்டில் சோறேன். இதுவா கேவலம், கேவலம். ஏனி மண்டிட்ட இந்த வரலாறை படி, அப்ப நீயே நிமிருவ. அப்புறம் அப்புறம் மரணத்தை கண்ட அஞ்சாதவன் எவனோ அவன் தாண்டா மாவீரன். தலைவர் என்ன கற்பிக்கிறார், இந்த மானுட சமூகம் மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குதுங்கிறார். வரலாற்றை படிக்காத ஒருத்தன் பேசிக்கான் பத்தியா, என்ன பேசிக்கான், எங்க சின்ன ஜமீன் எங்க ஐயா உதயநிதியை நாங்க முதல்வராகி பார்த்துட்டு நாங்க போவோம். ஆனா எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது எங்க ஐயா இன்ப நிதியை நான் முதலமைச்சராக்கி பார்த்துடணும். எங்களை அடிமைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, கொத்தடிமை கருணாநிதி விட்டு கொத்தடிமைன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நாங்க கொத்தடிமைதான். எங்க வந்து நின்ட்டான் பத்தியா, இதே மூணு சீட்டு முக்கா சீட்டுக்கு முட்டிக்கால் போட்டுருச்சுரா மான தமிழினோ. மானத்துக்காக போரிட்டு செத்த மறவர் கூட்டமடா இது. இந்த இந்த வரிசையில நிக்கிற உன் பாட்டங்களை ஒரு தடவை பாடுறா, உன் பாட்டி பாரு ஒரு தடவை. வெள்ளைக்காரன்ட்ட இருந்தது பீரங்கி துப்பாக்கி, ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிருந்து பீரங்கி வச்சு குண்டை வச்சு போடுவான், 300 மீட்டருக்கு அங்கிருந்து துப்பாக்கி வச்சு சுட்டு போடுவான். மேடையில் நிக்கிற சீமானை அங்க இருந்து சுட்ட முடியும், அவன் எங்க இருக்கிறான்னு தெரியாம சுட்ட முடியும். ஆனால் என்னிட்ட வெறும் வாளும் வேலும் தான் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு நான் போரிடணும். தெரியும்டா சண்டைக்கு போனா செத்துருவோம். அவ என்ன முடிவெடுக்கிறான், வரலாறு உனக்கு என்ன படிப்பிக்குது, என்ன படிப்பிக்குது, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்று கற்பிக்குது. யாருடைய வரலாறு, இங்கே படமாக நிற்கிற நம் முன்னோர்களின் வரலாறு நமக்கு பாடமாக நிற்கிறது, அதாண்டா வரலாறு. அடிமை வாழ்வினும் சரணடைஞ்சா வாழலாம். இங்கே காட்டி கொடுத்தவன் கூட்டி கொடுத்தவன் பல்லக்கு தூக்கியவன் எல்லாம் கோட்டை கொத்தளங்கள் அப்படியே இருக்கு. எதிர்த்து போரிட்டவனுக்கு குட்டிய சோறு கூட அடையாளம் அளிக்கப்பட்டிருக்கு. தண்டா வரலாறு, தா வரலாறு. எங்க நம்ம பாட்ட மருது பாண்டி ஆண்டபா மாளிகைங்க, எங்க பயிற்சி எடுத்த பாதுகாக்க ஒருத்தங்க எங்க மறக்கப்பட்டிருக்கு. செஞ்சிக்கோட்டை, செஞ்சிக்கோட்டைங்கிற செஞ்சிக்கோட்டை யாரு கோட்டை, தேசிங்கராஜா கோட்டைன்னு எழுதி படிக்கிற உனக்கு வரலாறு கற்பிக்குது. உண்மை வரலாறு என்ன, கோனேரிக்கோன் கோட்டை, தர்மக்கோன் மகன் கிருஷ்ணக்கோன், கிருஷ்ணக்கோன் மகன் கோனேரிக்கோன் மகன், 300 ஆண்டுகளாக அரசாட்சி செய்த கோட்டையடா செஞ்சி கோட்டை. கோனேரிக்கோன், கோனோரிக்கோன் குப்பம், குப்பத்துக்கு பேர் கோனேரி குப்பம் என்று வைத்து விட்டு பாட்டன் பேர் அழிச்சாண்டா வரண்டா. அதே கோட்டைக்கு கோனேரிக்கோன் கோட்டை என்ற பெயரை அவன் பேரன் இந்த சீமான் மாத்தி எழுதுறனால மட்டும் பாரு எவ்வளவு வலிக்கு. எப்படி இருக்கு, என் காரை தேடிட்டு போய் நாய் அந்த கருப்பு வண்ணத்தை மாத்து வெள்ளையா வண்ணம் வச்சு திண்டாப்பிடா இருக்கும், எப்படி இருக்கும். அப்படித்தான் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. இது ஒன்னு ரெண்டு இல்ல, ஒன்னு ரெண்டு கிடையாது. என்ன கற்பிக்குது, சரணடைந்து வாழலாம், வாழலாம், அதே அதிகாரத்தை ஆளலாம். ஆனால் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது, அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. உரிமை சாவு ஏன், உயிரை இழக்கலாம், அது தனிப்பட்ட சீமானுக்கான இழப்பு. ஆனால் உரிமையை இழப்பது என்பது அவன் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான இழப்பு. அதனால் உயிரை இழந்தாலும் உரிமை இழக்கூடாது. அதனால அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. பாட்டன் சேதுபதி மன்னனை சிறையில் வச்சான்டா வெள்ளக்காரன், ஓராண்டு சிறையில் இருக்காரா வெள்ளக்காரன். கெஞ்சிரான் அவர்கிட்ட, சேதுபதி ஒரு வரும் ஒரு பைசா ஒத்த பைசா சும்மா ஒரு சல்லி காசு சும்மா ஒரு காசுரா கப்பமா கட்டுறா அவனை ரிலீஸ் பண்றேன்ட்டு என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிற. ஒரு காசுரா, ஒரு காசு அன்னைக்கு அன்னைக்கு தேதியில் ஒத்த காசு, ஒரு சல்லி பைசா உனக்கு நான் கப்பமா கட்ட மாட்டேன்டா. அப்படி வாழ்வதற்கு சிறையில கிடந்து செத்து போறான்டான்னா அதாண்டா வரலாறு நமக்கு கற்பிக்குது. என்ன வாழ்வு, அடிமை வாழ்விடும் உரிமை சாவு மேலானது.
பாட்டனை கொண்டு நிறுத்திட்டாண்டா திருப்பத்தூர்ல. பெரிய மருந்து முட்டிக்கால் போட்டுக்காரா, கழுத்துல தூக்கு கயிறு அப்படியே பார்த்து வெள்ளக்காரன பார்த்து சிரிக்கிறாரா, பெரங்கையை கட்டிட்டான், காலையும் கட்டிட்டான், தூக்குல போடும்போது உங்க அவன் கையையும் காலையும் கட்டாம போட துணிவில்லடா, புறங்கையும் கட்டிட்டான், காலையும் கட்டிட்டான், தூக்குல கயிற மாட்டிட்டான், ஆனாலும் கையையும் காலையும் மாட்டிட்டான், கட்டிட்டான். திரும்பி பார்த்தா பக்கத்துல 7 வயது சிறுவன் நிக்கிறான், 7 வயது பச்சிலம் பாலகன் நிக்கிறான். அவரை பார்த்து அப்படி சிரிக்கிறார் வெள்ளக்காரனை பார்த்து, நான் உன்னை எதிர்த்து போரிட்டேன் தூக்குல போடுற, இந்த 7 வயது பையன் என்ன பண்ண அவனை எதுக்கு தூக்குல போடுறான்? அவனுக்கு பதில் இல்லை, சிரிக்கிறாரு. இந்த 7 வயசு பையனை பார்த்து பயப்படுற மருதுபாண்டியன் வாரிசு, 7 வயசுல உயிரோட விட்டுட்டு போனோம்னா அவனுக்கு எதிர்காலத்துல பதில் சொல்ல முடியாதுன்னு நீ அஞ்சிரா, என்னடா அதாண்டா நம்ம பரம்பரை, அதான் பரம்பரை. மூளையில முக்காட போட்டு நிக்கல, கை குழந்தை தூக்கி கிட்டு கணவன் உடல் மேலே செய்த சத்தியம், இழந்த நிலத்தை மீட்டே தீர்வென சத்தியம். திருப்பி படை திரட்டி கோபால் நாயக்கர் அவர்கள்ட்ட மகள் போல தஞ்சம் புகுந்து அங்கிருந்து ஐதரளி திப்பு சுல்தாண்டா படை உதவி வாங்கி வந்து இழந்த நிலத்தை அடித்த மீட்டு வரலாறு ரெண்டு பேருக்கு தாண்டா தமிழர் இனத்துல உண்டு. இழந்த நிலத்தை மீட்ட வரலாறு வேலு நாச்சியார் என்கிற வீர பெரும்பாட்டிக்கும், திருப்பி இழந்த நிலை அனுராதபுரத்தை திருப்பி ஆன இரவை திருப்பி அடிச்சு பிடித்த வரலாறு அவள் பேரன் பிரபாகரனுக்கு தாண்டா உண்டு. அதனாலே அருகிலே பாட்டியும் பேரனையும் நீத்திருக்கு, என்ன ஒரே ரத்தம் அதே வீரம் என்பதை காட்டுவதற்கு.